ஹே விவான் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஜே நோ ஃபேபுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் மிகப்பெரிய அளவில் கனெக்ஷன் இருக்குது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்ராஸும் எப்போ ஒரு மனுஷன் ஆக்டிவேட் பண்ணுறானோ நாம் நினச்சி பார்க்காத அளவில் உடம்புல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் கான்சன்ட்ரேஷன் இம்யூனிட்டி பவர்னு கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனால் அதை பற்றி இந்த வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறது இல்லை ஜென்ரலாக சக்ராஸ்னா என்னன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் ஒன்றா இணையக்கூடிய ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் தான் இந்த சக்ராஸ் நோ ஃபேப் பிராக்டிஸ் பண்ணுறது மூலயமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஓ ஓப்பன் மைண்டடாக கூர்ந்து கவனிங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும் ஸோ எந்த விதமான டைம் வேஸ்ட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ளார போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நோ ஃபே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த முதல் ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் உடம்புல ரீடைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும் எழுபது நாள் முடிஞ்ச பிறகு தான் உங்களுடைய ஸ்பெர்ம்ஸ் ஒரு மெச்சூர்டு ஸ்டேட் அடையும் இந்த மெச்சூர்டு ஸ்பேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும் இந்த எபிடமஸ் பாட்டுக்கு இப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுனால அந்த ரீஜியனில் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும் அதனால் சுற்றி இருக்கக்கூடிய பில்விக் ரீஜியன் முழுக்க ஆக்டிவேட் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஒன்ஸ் உங்களுடைய லோவர் பாடி இந்த ப்ரெஷரை எதிர்கொண்ட பிறகு இவ்வளோ நாள் பான் அடிக்ஷனால டேமேஜ்டு ஸ்டேட்டில் இருந்த ரூட் சக்கரா ஆக்டிவேட் ஆக ஸ்டார்ட் ஆகும் இந்த ப்ரெஷரை இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நாம் பேபிஸா இருக்க சொல்ல ஒரு ஃப்ரெஷ் கிரேப்ஸ் மாதிரி ஃபுல் ப்ரெஷரைஸ்டாக இருப்போம் ஆனால் வயசு ஆக ஆக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும் இந்த ப்ரெஷர் உடம்புல இல்லைன்னா அடல்ட் ஏஜில் இருக்கவங்களே ஏஜ்டா தெரிய ஆரம்பிப்பாங்க ஒரு காஞ்சி போன திராட்சை மாதிரி இந்த ப்ரெஷரை இழக்காம வயசானாலும் எப்பவுமே பாடியில வச்சுக்கும் போது உங்களுக்கு அதிக அளவில் எனர்ஜி எப்போவுமே இருக்கும் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பீங்க நோ ஃபேப் கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்படி வேலை செய்தோ அதே ப்ராசஸில் தான் அதுவும் வேலை செய்யுது நம்ம உடம்புல எழுபது பர்சன்டேஜ் வாட்டர் தான் இருக்குது நம்மளுடைய ஸ்போன் டிரான்ஸ்போர்ட் ஆக சொல்ல மிகப்பெரிய அளவில் ப்ரெஷரும் ஹீட்டும் பாடியில் ஏற்படும் அதே மாதிரி தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ராட்ஸ் வாட்டரால் நிரம்பி இருக்கும் வாட்டர் ஹீட் ஆக ஆக இங்கே இருக்கக்கூடிய டர்பைன் ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிக்கும் இந்த டர்பைன் மிகப்பெரிய அளவில் நமக்கு எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணி தரும் நம்ம உடம்புலேயும் இதே மாதிரி டர்பைன் இருக்குது அதுதான் நம்மளுடைய சக்ராஸ் ஒன்ஸ் இதை ஆக்டிவேட் பண்ணிட்டா எலக்ட்ரிசிட்டி மாதிரி நினச்சி பார்க்காத அளவில் உடம்புல எனர்ஜி எப்போவுமே இருக்கும் ஆனால் இந்த ப்ரெஷரும் ஹீட்டும் நாம ப்ரொடியூஸ் பண்ணலன்னா நம்மளுடைய ரூட் சாக்ராஸ் எப்போவுமே டீஆக்டிவேட்டட் ஸ்டேட்லேயே தான் இருக்கும் ரூட் சாக்ராஸ்ன்றது ஒரு செடியோட வேர் மாதிரி தான் செடியோட ரூட்டை ஒழுங்காக பராமரித்தாலே போதும் அந்த செடி செழித்து வளர்ந்து நிற்கும் அதே மாதிரி ஒன்ஸ் லோவர் பாடியில் இருக்கக்கூடிய ரூட் சக்ராஸை நோஃபே ப்ராக்டிஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுனால தானா மீதி இருக்கக்கூடிய ஆறு சாக்ராஸும் ஆக்டிவேட் ஆக ஸ்டார்ட் ஆகும் இந்த ப்ராசஸை புரிஞ்சிக்க நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சாக்ராஸும் எங்கே லொக்கேட் ஆகி இருக்குன்னு பார்க்கும்போது எல்லாமே முதுகு தண்டு அதாவது ஸ்பைனல் கார்ட் ரீஜியன் கூடவே தான் அட்டாச்சா லைனாக இருக்குது ஆக்சுவலாக நாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெய்னும் ஒரு ஸ்பைனல் கார்டும் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு பூச்சி தான் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய செதர் ரத்தம் எல்லாமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி தான் இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு ஸ்பேர்மை ரீடைன் பண்ணி உடம்புல வச்சுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைனல் கார்டோட கனெக்டடாக இருக்கக்கூடிய இந்த ஏழு சாக்ராஸும் ஆக்டிவேட்டாக ஸ்டார்ட் ஆகும் பிரெயினோட கனெக்டடாக இருக்க ஸ்பைனல் கார்டு ஒன்று பின் ஒன்றுன்னு இந்த சாக்ராஸ ஆக்டிவேட் பண்ணுறதுனால கடைசியில் பிரெயினில் இருக்கக்கூடிய மெயின் சாக்ரா ஆக்டிவேட் ஆகும் போது உங்களை அறியாத ஒரு நிலையை நீங்க அடைவீங்க ஒன் பிப்டி டேஸ் என்ற ஒருத்தர் ஒருத்தருடைய பாடி டைப் பொறுத்து மாறுபடும் இந்த ப்ரெஷர் ஒருத்தருக்கு த்ரீ மந்த்ஸ்ல கிடைக்கலாம் இன்னொருத்தருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு கிடைக்கலாம் நோ ஃபேப் ப்ராக்டிஸ் பண்ற நிறைய பேர் நான் கான்பிடென்டா ஃபீல் பண்றேன் என்னுடைய வாக்கிங் ஸ்டைல் எல்லாமே ஸ்டேபிளா மாறிடுச்சுன்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க உருவாக்குற இந்த ப்ரெஷர் அண்ட் ஹீட் மட்டும் தான் ஒரு பத்து வயசு பையனையோ பொண்ணையோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த கள்ளங்கவடவும் இருக்காது எப்போவுமே கான்ஃபிடென்ட் அண்ட் ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க உடம்புல ஒரு ப்ரெஷர் இருக்கு ஒரு காரில் இன்ஜின் ப்ரெஷரும் ஆயில் ப்ரெஷரும் இருந்தால் தான் கார் ஒழுங்காக ஓடும் ஆனால் வயசு ஆக ஆக இந்த ப்ரெஷரை அதிகமாக மேஸ்ட்வேட் பண்ணி இழக்கிறோம் சந்தோஷமும் கான்ஃபிடென்ஸும் எல்லாமே கூடவே போயிடுது நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலோ இல்லைனா உங்க பேஷனை நோக்கி ஓடுனாலோ நீங்க ரீட்டைன் பண்ணி வச்சிருக்க எனர்ஜி உங்களுக்கு ஒரு டூலாக இருந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய மைண்டை சரி பண்ணணும்னா முதல்ல நம்ம ரூட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும் அதை பண்ணாலே தானா எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் எப்படி ஒரு காயின்ல ரெண்டு பக்கம் இருக்கோ அதே மாதிரி இந்த ரூட் சக்ராஸ்க்கும் ரெண்டு செயல்பாடு இருக்கு ஒன்று ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது இன்னொன்று நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை வெளிக்கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த ரெண்டுமே இல்லாம எஜாக்லேட் பண்ணி ஸ்பேமை வேஸ்ட் பண்ணுற குப்பை வேலையை நாம் என்றைக்குமே செய்யக்கூடாது எப்படி ப்ரெஷ் பண்ணுறது சாப்பிட்றதுன்னு எல்லாமே ஒரு ஹேபிட் அண்ட் லைஃப் ஸ்டைலோ இந்த நோ ஃபேபும் நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணும் ஆனால் இது எல்லாமே ஒரே நாளில் நடந்துராது கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நிறைய நோ ஃபேப் பற்றின வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டே வரேன் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தந்தால் மட்டும் போதும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மள நிறைய நேரங்கள்ல டிப்ரெஸ்ட் நிலைக்கு கொண்டு போக வச்சிருப்பாங்க இந்த ஃபீல்ட்ல இருந்து ஈஸியா வெளியே வர நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரியான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன்